வணக்கங்க. இன்னைக்கு சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம வீட்டில் உள்ள மசாலாவை போட்டு செய்யறது. சேம் நம்ம ஹோட்டலில் இருக்கிறத விட இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்க, ஒரு கிலோ சிக்கன். இது சிக்கன் 65 பண்ணுறதுக்கு ஒரு கப்பு, ஒரு 50 கிராமு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து ஒரு 10 கிராம் இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். சில்லி பவுடர் ஒரு காரத்துக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது காஷ்மீரி திக்காலர் சில்லி பவுடர். இது போட்டால் கொஞ்சம் நல்லா கலர் இருக்கும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர். இப்போ இது ஒரு முட்டை, ஒரு ½ எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலரு, ஒரு ஸ்பூனு ஒயிட் கலரு எள்ளு. இது போட்டால் நல்லாயிருக்கும். அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக, இது ஆப்ஷனல் தான். இஷ்டம் தான் போடலாம், இல்லாட்டி வேண்டாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து பிசையணும். நான் பிசையறதில்ல, இது என் பையன் தான் பிசைவான். இது பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறணும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது, ஏன்னா தீட்டு போயிடும், கறி உள்ளுக்கு வேகமாயிடும். மீடியமில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி டைமில் எடுத்துடலாம். கலர் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வரணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மொறு மொறு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, கலரு நல்லா இந்த மாதிரி வரும்போது எடுத்துடணும். பாருங்க, சூப்பரான சிக்கன் 65. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. இந்த மசாலா கலக்கும் போது கொஞ்சம் சிக்கன் பவுடர், கொஞ்சம் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க.